அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது நான் முதல்வன் மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையம் தமிழ்நாடு அரசின் யுபிஎஸ்சி அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சிகளுக்கான முதல்நிலை தேர்வுக்கான ஸ்காலர்ஷிப் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் குறித்த விரிவான தகவல்களை இந்த காணொலியில் காணலாம். நான் முதல்வன் என்பது மாநிலத்திற்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வழங்க தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவானது தமிழ்நாடு இளைஞர்கள் ஒன்றிய அரசின் வேலை வாய்ப்புகளுக்கான போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்க தேவையான உதவிகளை செய்வதையே முதன்மையாக நோக்கமாக கொண்டு துவங்கப்பட்டது. இப்பிரிவானது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் இளைஞர்களுக்கு தேவையான விரிவான பயிற்சி, திறன்கள் மற்றும் பிற உதவிகளை எளிதில் அணுகக்கூடிய வண்ணம் செய்து வருகின்றது. இது குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெறும் தமிழக மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழக அரசால் எடுக்கப்பட்டிருக்கும் ஒரு மாபெரும் முயற்சியாகும். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதன் கீழ் உள்ள நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு மூலம் வரும் 2024 ஆண்டு மே மாதம் 26 தேதி அன்று நடைபெறவிருக்கும் ஒன்றிய அரசின் குடிமை பணிகளின் முதல்நிலை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வரும் 2023 ஆண்டு 9-10 தேதி அன்று நான் முதல்வன் UPSC Prelims Scholarship Exam 2023 எனப்படும் மதிப்பீட்டுத் தேர்வை நடத்தி தேர்ந்தெடுக்கப்படும் 1000 மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித் தொகையாக ₹7500 10 மாதங்களுக்கு வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மாதாந்திர உதவித்தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படும் 1000 விண்ணப்பதாரர்களில் 50 மாணவர்கள் புதியவர்களாக இருப்பார்கள். முதல் முயற்சி செய்யும் விண்ணப்பதாரர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். மேலும் 21 வயதை எட்டியிருக்க வேண்டும் மற்றும் 1/8/2024 தேதியன்று 22 வயதை எட்டாமல் இருக்க வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் உள்ள அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் செயல்படும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையத்துடன் ஒருங்கிணைந்து இந்த ஊக்கத்தொகை தேர்வு நடத்தப்படுவதால் அகில இந்திய குடிமை பணிகள் தேர்ச்சி மையம் சென்னை, கோவை மற்றும் மதுரையில் இயங்கி வரும் அண்ணா நூற்றாண்டு குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கு இனி இந்த முறை தனி நுழைவுத் தேர்வு நடத்தப்பட மாட்டாது. எனவே நான் முதல்வன் UPSC Prelims Scholarship Exam 2023 இதன் மதிப்பெண் சான்றானது அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையத்தின் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இயங்கி வரும் மையத்தின் முழு நேர பயிற்சிக்கு 225 விண்ணப்பதாரர்கள், பகுதி நேர பயிற்சிக்கு 100 விண்ணப்பதாரர்கள் மற்றும் கோயம்புத்தூர், மதுரை அண்ணா நூற்றாண்டு குடிமை பணிகள் பயிற்சி மையங்களின் முழு நேர பயிற்சிக்கு தலா 100 பேரை தேர்வு செய்வதற்கும் இந்த நுழைவுத் தேர்வே பயன்படுத்தப்படும். இந்த பயிற்சி திட்டத்தில் சேர விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்திலேயே அந்தந்த விருப்பங்களை அதாவது எங்கெங்கு சேர்ந்து படிக்கலாம் என்ற விருப்பங்களை தெரிவிக்க வேண்டும். இந்த பயிற்சி திட்டத்தை மாற்றுவதற்கென விண்ணப்பதாரரின் தனிப்பட்ட கோரிக்கைகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நான் முதல்வன் UPSC Prelims Scholarship Exam 2023 மற்றும் ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இவை இரண்டும் ஒருங்கிணைந்தே நான் முதல்வன் UPSC Prelims Scholarship Exam 2023 என்று நடத்தப்படுகிறது. ஆகவே இந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி குறைந்தபட்சமாக விண்ணப்பதாரர் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் ஏதேனும் ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது தகுதி 1/8/2024 அன்று ஃபர்ஸ்ட் முறை முதல் அட்டெம்ப்ட் எழுத இருப்பவர்கள் குறைந்தபட்சம் 21 ஆண்டுகளும் அதிகபட்சம் 22 ஆண்டுகளுமாக இருக்க வேண்டும். மருத்துவம், ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பு, கால்நடை மருத்துவம் போன்றவற்றில் பட்டம் பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சமர்ப்பிப்பின் போது உரிய சான்றுகளை சமர்ப்பித்தால் வயது தளர்வு வழங்கப்படும். பொதுவானவர்கள் அதாவது அட்டெம்ப்ட் ஏற்கனவே எழுதியிருப்பவர்கள் குறைந்தபட்ச வயது 21 ஆகவும் அதிகபட்ச வயது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அருந்ததியினருக்கு 37 வயதாகவும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எந்த வகுப்பை சார்ந்தவராக இருந்தாலும் 42 வயது மிகாதவராகவும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் 35 வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். பொது பிரிவினர் 32 வயதுக்கு மிகாதவராக இருக்க வேண்டும். நுழைவுத் தேர்வு மையங்கள் தமிழ்நாட்டின் 38 மாநிலங்களிலும் தேர்வு மையங்கள் உள்ளன. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தில் தேர்வு எழுத ஏதேனும் ஒரு மையத்தை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு மையத்தின் இடம் நுழைவு சீட்டில் குறிப்பிடப்படும். தேர்வு மையங்களை அதிகரிக்கவும் குறைக்கவும் அதற்கேற்ப விண்ணப்பதாரர்களை வேறு மையங்களுக்கு மாற்றவும் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு முழு அதிகாரம் உள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் சொந்த செலவிலேயே தேர்வு எழுத வர வேண்டும். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான நாட்கள் இணைய வழியில் விண்ணப்பம் தொடங்கும் தேதி ஆகஸ்ட் 2 தேதி 2023,
விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 17, 2023. நுழைவு சீட்டானது ஆகஸ்ட் 30, 2023 அன்று தேர்வு நாளானது. அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 10 காலை 10 முதல் 1 வரை நடைபெறும். தேர்ச்சி பட்டியல் 22 செப்டம்பர் மாதமும், சான்றிதழ் சரிபார்ப்பு செப்டம்பர் 25, பயிற்சி வகுப்புகள் தொடங்கும் தேதி அக்டோபர் 2 என தற்காலிகமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் முறை. விண்ணப்பதாரர்கள் இந்த இணையதளத்தின் வழியாக விண்ணப்பிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஏற்கனவே மாநில மத்திய அரசு பணியில் பணிபுரியும் விண்ணப்பதாரர்கள் இந்த மதிப்பீட்டு தேர்வுக்கு, அதாவது ஸ்காலர்ஷிப் தேர்விற்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். இந்த உதவித்தொகையை பெறும் மாணவர்கள் 26 மே 2024 அன்று நடைபெறவுள்ள ஒன்றிய அரசின் குடிமைப் பணிகள் முதல்நிலை தேர்வுக்கு கண்டிப்பாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்து அதன் ஆவணங்களை TNSDC ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தவறிய விண்ணப்பதாரர்களுக்கு அளிக்கப்படும் உதவித்தொகையானது நிறுத்தப்படும். தேர்வு திட்டம். தேர்வு முறை பின்வருமாறு அமையும். தேர்வு முறை கொள்குறை வகையாக இருக்கும், அதாவது OMR அடிப்படையிலானது. கேள்விகள் மொத்தம் 150 கேள்விகள் கேட்கப்படும். 100 மதிப்பெண்களுக்கு பொது அறிவும் 50 மதிப்பெண்களுக்கும் CEETA முறையில் தேர்வானது நடைபெறும். தவறான பதில்களுக்கு நெகட்டிவ் மதிப்பெண்கள் வழங்கப்பட மாட்டாது. கேள்விகள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கும், கண்டிப்பாக தமிழில் இருக்காது. பாடத்திட்டம் பொது அறிவு பிரிவில் தேசிய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த தற்போதைய நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவின் வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இந்திய மற்றும் உலக புவியியல், இந்தியா மற்றும் உலகத்தின் இயற்கை சமூக பொருளாதார புவியியல், இந்திய அரசியல் மற்றும் ஆட்சி அரசியலமைப்பு, அரசியல் நடைமுறை, பஞ்சாயத்து ராஜ், பொதுக்கொள்கை, உரிமைகள், சிக்கல்கள் போன்றவையும், பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாடு, நிலையான வளர்ச்சி, வறுமை உள்ளடக்கிய வளர்ச்சி, மக்கள் தொகை, சமூகத்துறை முயற்சிகள் போன்றவையும், சுற்றுச்சூழல், சூழலியல், பல்லுயிர் மற்றும் காலநிலை மாற்றம் பற்றிய பொதுவான தகவல்கள், பொது அறிவியல் போன்ற பாடங்கள் இருக்கும். CEETA தேர்வில் ஆங்கிலம் புரிதல், தொடர்பாடல் திறன் உட்பட தனிப்பட்ட திறன்கள், தர்க்க ரீதியான பகுத்தறிவு மற்றும் பகுப்பாய்வு திறன், முடிவெடுத்தல் மற்றும் சிக்கல்களை தீர்ப்பது, பொதுமன திறன், அடிப்படை எண், தரவு விளக்கம், விளக்கப்படங்கள், வரைபடங்கள் போன்ற கேள்விகள் இந்த நுழைவு தேர்வில் இடம்பெறும். ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் சென்னை ஆரியபுரத்தில் இயங்கி வருகிறது. இந்த மையத்தில் முழு நேர பயிற்சிக்கு 225 பேரும், பகுதி நேர பயிற்சிக்கு 100 பேரும், அதேபோல் கோயம்புத்தூரில் முழு நேர பயிற்சிக்கு 100 பேரும், மதுரையில் முழு நேர பயிற்சிக்கு 100 பேரும், மொத்தம் 525 நபர்கள் மாநில அரசால் வழங்கப்படும் இந்த கோச்சிங் சென்டருக்கு நபர்கள் 525 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதில் ஏதேனும் ஒரு மையத்தில் பயிற்சி பெற விண்ணப்பதாரர்கள் தயாராக இருந்தால் விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்களை அதற்கேற்ப தேர்வு செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த பயிற்சி மையங்களில் முதல்நிலை தேர்வுக்கான முழு நேர பயிற்சியை பெற்றவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க கூடாது. இந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் இந்த இடத்தில் பயிற்சி பெற விரும்புபவர்கள் முழு நேர கட்டணமாகவும் பகுதி நேர கட்டணமும் ஏதும் இல்லை, ஆனால் காஷன் டெபாசிட் 3000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. வகுப்பு முழு நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களின் பயிற்சி காலம் காலை 10 முதல் மாலை 5 வரை, பகுதி நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் பயிற்சி நேரம் வாராந்திர நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையிலும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10:30 முதல் மாலை 5 வரையிலும் நடைபெறும். விடுதி முழு நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சி, தங்கும் வசதி மற்றும் உணவும் அளிக்கப்படும். பகுதி நேர பயிற்சியில் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு விடுதி வசதி வழங்கப்பட மாட்டாது. மேலும் விவரங்கள் மற்றும் தகவல்களுக்கு 9043710214, 9043710211 போன்ற தொலைபேசி எண்களுக்கும், இமெயில் மூலமாக விவரங்களை பெற nmcegrievans@nonmudalvan.in இந்த இணையதளங்களில் விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தற்பொழுது விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம். நான் முதல்வன் UPSC பிரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தேர்வு எழுதுவதற்கு முதலில் நீங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள லிங்க் மூலமாக உள்ளே சென்று முதலில் நீங்கள் ஒரு உங்களது இமெயில் ஐடியையும் மொபைல் எண்ணையும் பதிவு செய்து ஒன் டைம் பாஸ்வேர்ட் பெற வேண்டும். அதனைத் தொடர்ந்து நீங்கள் விண்ணப்ப பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது உங்கள் பெயர், ஆதார் எண், சான்றிதழ்கள், உங்கள் அடிப்படை விவரங்கள், இமெயில் ஐடி என அனைத்து தகவல்களையும் பதிவிட வேண்டும். அவ்வாறு பதிவிடும் பொழுது உங்கள் விண்ணப்பங்கள், மதிப்பெண்கள், எங்கெங்கு படித்தீர்கள், என்ன மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள், தேர்ச்சி பெற்றிருப்பது, ஆதார் எண் போன்ற விண்ணப்பங்களையும் அனைத்து தகவல்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி போன்ற சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தேர்வு மையங்களை தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இறுதியாக இந்த விண்ணப்பத்தினை குறிப்பிட்ட தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் இந்த காணொலி குறித்த உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக கேளுங்கள். இந்த காணொலி கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படும், மறக்காமல் பகிருங்கள். முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.